குவைத்தில் தொழிலாளர் குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. தமிழர்கள் ஐவர் உட்பட 50 பேர் உயிரிழந்ததாக தகவல். குவைத் தீ விபத்தில் ராமநாதபுரம் அருகே உள்ள தென்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் உயிரிழப்பு. தீ விபத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல். குவைத்தில் தீ விபத்து ஏற்பட்ட குடியிருப்பில் சிக்கி தமிழர்கள் பலர் படுகாயம் என தகவல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த முகமது ஷெரீப் என்பவரை தொடர்பு கொள்ள முடியாமல் குடும்பத்தினர் கதறல். தமிழக பாஜகவில் நிலவும் உச்சக்கட்ட கோஷ்டி பூசலால் டென்ஷனான அமித்ஷா. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை எச்சரித்த அமித்ஷா. பொதுவெளியில் தமிழிசையிடம் கண்டித்த அமித்ஷாவுக்கு நாடார் மகாஜன சங்கம் கடும் கண்டனம். பெண் என்றும் முன்னாள் கவர்னர் என்றும் பாராமல் பொது மேடையில் அவமதித்ததற்கு எதிர்ப்பு. தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா கண்டித்ததை பகிர்ந்து வார் ரூம் வாய்ஸ் கொண்டாட்டம். அமித்ஷா அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என நாடார் மகாஜன சங்கம் எச்சரிக்கை. தமிழகத்தில் 164 நாட்களில் 492 கொலைகளால் நெடுங்கும் மக்கள். சட்டம் ஒழுங்கு பொறுப்பை வகிக்கும் பொம்மை முதல்வரை கும்பகர்ண தூக்கத்திலிருந்து எழுப்புமாறு மக்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 43 நாட்களில் 170 கொலை சம்பவங்கள். மதுபோதை, கஞ்சா, சொந்த பகை விவகாரத்தில் நிகழ்ந்த கொலை சம்பவங்களால் பரபரப்பு. பெண்ணாகரம் அருகே 16 வயது சிறுவன் முகத்தை சிதைத்து கொடூர கொலை. அரசு பள்ளி அருகே சடலமாக கிடந்த சிறுவனின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட முன் விரோதத்தால் இளைஞர் வெட்டி படுகொலை. விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு அருகே 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பெண் உட்பட மூவர் கைது. திறமையற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் பெட்டி பெட்டியாக விற்கப்படும் மதுபாட்டில்கள். மதுபாட்டில்களை மொத்தமாக வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தவர்கள் மீது காவல் மற்றும் மதுவிலக்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. மத்திய நீர்வள ஆணைய பொறியாளர்கள், தமிழக கேரள மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வளத்துறை செயலாளர்களும் ஆய்வில் பங்கேற்பு. ஆம்பூர் அருகே தோல் தொழிற்சாலைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட கழிவு நீரால் பாலாற்றில் மாசு. பாலாற்றில் நுரை பொங்கி ஓடுவதால் நீராதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் கருணாநிதி மறைவு தேதியை மாற்றி அச்சிட்ட விடியா அரசு. திமுக தலைவர் மறைந்த தேதியை கூட பள்ளிக்கல்வித்துறைக்கு முறையாக தெரிவிக்காதது ஏன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு மக்கள் கேள்வி.
நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறு தேர்வு வரும் 23ஆம் தேதி நடத்தப்படும். உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தகவல். தமிழகத்தில் தக்காளி வெங்காயத்தை தொடர்ந்து பச்சை மிளகாயின் விலையும் சதமடித்தது. கிலோ 100 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை. தமிழ்நாட்டின் தொழிற்துறை உற்பத்தியில் ஏப்ரல் மாதத்தில் 3 மாதங்களில் இல்லாத அளவிற்கு சரிவு. மார்ச் மாதம் 5.40% இருந்த தொழிற்துறை உற்பத்தி ஏப்ரலில் 3.90% சரிந்ததால் அதிர்ச்சி தகவல். நாட்டின் சில்லறை விலை பணவீக்கம் ஓராண்டில் இல்லாத அளவிற்கு சரிவு. 2023 ஜூலை மாதம் 7.44% இருந்த சில்லறை விலை பணவீக்கம் தற்போது 4.75% சரிந்ததால் அதிர்ச்சி. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் துவரம்பருப்பின் சந்தை விலை 130 ரூபாயாக இருக்கும் நிலையில் 165 ரூபாய் கொடுத்து வாங்கும் விடிய அரசு. தரமில்லாத துவரம்பருப்புக்கே இவ்வளவு விலையா என மக்கள் குமுறல். தமிழகத்தில் ஆன்லைன் மோசடி பேர்வழிகள் 514 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தமிழக காவல்துறை அதிர்ச்சி தகவல். அப்பாவி மக்களின் பணம் களவு போவதை தடுக்கும் நடவடிக்கையை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் இந்திய ரிசர்வ் வங்கி. தமிழகத்தில் 5 மாதங்களில் 2147 பாலியல் தொல்லை புகார்கள் வந்ததாக தமிழக டிஜிபி தகவல். விடிய ஆட்சியில் வீதியில் நடமாடவே முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக பெண்கள் காட்டம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மது போதையில் அரசு பேருந்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் கைது. கார் மீது அரசு பேருந்து மோதியதில் 3 படுகாயம். திண்டுக்கல் அருகே 20 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற மத நல்லிணக்க மீன்பிடி திருவிழா. ஜிலேபி, கட்லா உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை போட்டி போட்டு பிடித்து மகிழ்ந்த கிராம மக்கள். தூக்கி அப்படின்னு பிடிங்க ரெண்டு பேரும் அப்படியே அப்படின்னா கொஞ்சம் தள்ளுகிறேன். தென்காசி மாவட்டம் கடையம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் 159,000 ரூபாய் சிக்கியது. கணக்கில் வராத பணம் குறித்து பொறுப்பு சார்பதிவாளர் ஃபைசல் ராணி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காமல் விவசாயிகளை வஞ்சித்த விடிய அரசு. ஜூன் 12ஆம் தேதி கருப்பு தினமாக மாறிவிட்டது என விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டம் கடுவையாற்று கதவணைக்கு அஞ்சலி செலுத்திய விவசாயிகள். குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காததால் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 164,000 ரூபாய் பணம் சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தருமபுரியில் கடனாக பெற்ற பணத்தை திருப்பித் தர மறுத்து பெண் காவலர் மிரட்டல். பண மோசடி செய்த பெண் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகும் அவலம். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தல். நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணித்திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் மேலும் 4 பேருக்கு மூச்சுத்திணறல். 3 பெண்கள் உட்பட 4 பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.